பூ விழுந்தா பூப்பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். புதுசு கிடையாது, பட் அடல்ட் வீடியோ கூட புதுசு கிடையாதுன்னு சொல்லலாம். நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம், பட் டைரக்டா நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டதே கிடையாது. இதை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே யோசிச்சு வச்சிருந்தேன். வருஷமா இருக்கு, ஆசை இருந்தது, ஆசை இருந்ததா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இன்ஸ்டா நோண்டும் போது எனக்கு ஒரு சில கிளிப்ஸ் கிடைச்சிது. என் ஃப்ரெண்ட்ஸ் டீம் மச்சான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட போறேன், நீங்க தான் அதை பாத்துட்டே இருப்பீங்கல்ல, எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கேட்டிருந்தேன். முக்கியமான டாக்குமெண்ட் கொஞ்சம் அனுப்பணும்டா. பயபக்கிக நம்மளோட மிஞ்சமான ஆட்கள் வேற லெவலில் வீடியோக்கள்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை புறக்கிட்டு வந்து இப்போ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 18+. ரொம்ப பயங்கரமாக அனுப்பியிருக்காங்க சில வீடியோஸ்லாம், ரொம்ப உக்கிரமாக இருப்பேன். ஸோ பார்த்துட்டு பயந்துடக்கூடாது, அண்டு கமெண்டில் வந்து கழுவி ஊற்றக்கூடாது. அதுக்காக தான் டிஸ்க்ளைமரை சொல்லிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் தொடர்ந்து பார்க்கறது உங்களோட தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிக்கிட்டு வீடியோவை தொடங்கிடலாம்னா, நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமராக வந்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வெப் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ரைட்டு, முதல்ல பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸ்டார்டிங்கே இதெல்லாம் பார்த்துட்டீங்க நேராக போய் பாத்தீங்கன்னா, இது ஒரு கபடி அனிமின்னு நினைக்கேன், எனக்கு ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. நான் முன்னாடியே பார்த்துருந்தேன், இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்காக நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். அப்பந்தான் இந்த அனிமி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கேன், ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே அனுப்பி விட்ருக்காங்க அது வீடியோ. இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்க போகுது, அதான் நினைக்க கண்ணு தெரிய மாட்டுது ஒழுங்கா. ஆமாம், கரெக்டாக இருக்கும், நான் நினச்ச வீடியோ தான். ஓகே, ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு, இந்த கோஜோ இந்த பயம் உள்ள பேஜில் போய் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா பேஜ், இவரோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா பூரா வீடியோவுமே பயங்கரமாக தான் போட்டிருப்பாரு. பயங்கரமான ஹெண்டாய் ஃபேன் அவர். அண்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதான் ஓரளவுக்கு போடுறது மாதிரி போட்டிருக்காரு. பட்டு தமிழில் அதை கண்டென்ட் போடுவார், அனிமி கண்டென்ட் தமிழில் போடுவார், சமையல் எடிட் பண்ணி போட்டிருப்பாரு. பார்ப்போம். என்னது அவன் அவன் ஒதுங்கிறதுக்கு இடம் தேடா, ஒவ்வொரு இடமா இருக்கு. என்ன மேல ஸ்கூலி ஸ்கூலு க்ளோஸிங்கா, என்னங்க இது ஸ்கூலாங்க இது, இப்படி இருக்கீங்க. காரிமாஸ் சோ சோதானா முடியலங்க, இது பார்த்தே எனக்கு வெசர்த்து போச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, எனக்கும் இந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் காலேஜ் படித்தீங்கன்னா இதை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், எந்த பிள்ளைகளுக்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டான், நம்ம கிளாஸில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாகவே இருப்பான். ஆனால் அவனை நீ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க, ரூமில் தனித்தனியாக இருப்பாங்க.
அந்த கன்றாவி கண்கொள்ளா காட்சியான்னு தெரியல, அதை விடுவோம். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, அதை பார்த்துட்டு வேற லெவலில் ஃபன்னாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அண்ட் அடுத்தது வந்து நம்ம தலைவன் சின்சானோட ஒரு வீடியோ தான். என்னங்க பொம்பளை இல்லையா, நானும் பொம்பளை நினைச்சேன், பொம்பளை இல்லையா, அப்ப கூட பெருசா இருந்துச்சா. டே அவருக்குள்ளது ஏண்டா நீ புரிய என்னடா இது, சின்சன் 18 பிளஸ்னு பார்த்தா இது 18க்கும் பிளஸ்ஸா இருக்கு. எமோஷனல் டேமேஜ். Guys, இவன் என்ன கைஸ், இவன் பையன் ஆவேன், மறுபடியும் எமோஷனல் டேமேஜ் பையன். ஆனா உண்மையிலே சின்சான் வந்து இதோட பயங்கரமாவே பண்ணியிருக்கா. ஆக்சுவலா இது வந்து ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அதை எடுத்து வச்சு என் ஃப்ரெண்டும் அனுப்புனா. இத ஆக்சுவலா இது என்ன எபிசோடுன்னு தெரியுமா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது பேண்ட் எல்லாம் கிடையாது, இந்த இது வந்து ஒரு படத்துல வரும்னு நினைக்கேன். இந்த காட்சியெல்லாம் வந்து ஒரு படத்துல வரும்னு நினைக்கேன். இந்த ஆனா அவனை பார்க்கும்போது யாருங்க பையன் நினைப்பா, பொண்ணு தானங்க நினைப்பா ஃபர்ஸ்ட். அடுத்த ஒரு மினியன் வீடியோ அனுப்பி விட்டுருக்காங்க, ஏன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இவங்களுக்கு வந்து எந்த ஜெண்டருமே கிடையாதுமே, எல்லாருமே வந்து ஆம்பளைகள் தானே, எல்லாருமே ஆண்கள் தானே இருப்பாங்க. இது வந்து இது அந்த லாஸ்டா வந்த ரிலீஸ் ஆன அந்த படத்துல வரும்னு நினைக்கிறேன், இன்னொரு பார்ப்போம். ஐயோ ஐயோ, ஷார்ட்டா இருக்கு ஆனா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சாரி கைஸ், கொஞ்சம் ஃப்ரேம் மாறி இருக்கும். இப்போன்னு பார்த்து ஃபோன் அடிச்சிட்டான், மற்ற நாள்லாம் ஃபோனே அடிக்க மாட்டானு, இன்னைக்குன்னு பார்த்து அங்கேயே தொட்டுட்டு இருக்கானு, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஸோ நம்ம அதை கடந்து அடுத்த வீடியோவுக்கு போவோம். ஆக்சுவலாக இதுவும் ஒரு நல்ல வீடியோ தான், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கார்ட்டூன் தான். இந்த கார்ட்டூன்லேயே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. காலுதான் உளுந்துடுறானு பயக்க, பிள்ளைகளும் சும்மா கிடையாது பாத்தீங்களா. இங்க டீன் டைட்டன்ஸ்ல கூட்டிருந்தா கூட இந்த மாதிரி, டீன் டைட்டன்ஸ் ஷோல போட்டிருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டா இருந்திருக்கும். டீன் டைட்டன்ஸ் கோல போட்டிருக்கீங்க, அது பியூர்லி சின்ன பசங்க பாக்குற கார்ட்டூன்டா. டபுள் மீனிங் தான் இது, டைரக்டாவே அடிக்கல சின்சன் மாதிரி, பட்டு பார்த்தீங்கன்னா சரி குட், அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த நம்ம கெனிச்சி ஒரு வீடியோல இருக்கான், என்ன வீடியோன்னு சொல்லி பார்ப்போம். நிஞ்சா கட்டோரியெல்லாம் கப்பல் வச்சிருக்க, இந்த மாதிரி நீங்க எதை கேட்டீங்களா, கார்பெண்டர்கிட்ட இந்த மாதிரி பழகியே இல்ல தெரியுமா, இந்த மாதிரி நாங்களும் உருவாக்குவோம், உருவாக்கி 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 கரையிலேயே ஊந்துட்டு. ஒரு நிமிஷம், என் காதுக்கு மட்டும்தான் தப்பா கேட்டுச்சான்னு தெரியல, இன்னொரு தடவை கேட்டு சொல்லுவேன். பெரிய டைட்டானிக் கப்பல் வச்சிருக்க, இந்த மாதிரி நீ இன்னொன்னு செய்ய முடியாது, ஏன்னா இதை செஞ்ச கார்பெண்டர் கிட்ட இந்த மாதிரி பழகியே இல்ல தெரியுமா, இந்த மாதிரி நாங்களும் உருவாக்குவோம், உருவாக்கி 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 கரையிலேயே ஊந்துட்டு. ரெண்டாவது தடவை கேட்கும் போதுதான் கரெக்டா இருந்துச்சு, அது வந்து கரையிலேயே ஊந்துட்டு அப்படின்னு தான் சொன்னான், ஊந்து ஊந்து போதல் ஊந்து இருக்கிறது அப்படிதான் அவன் சொன்னான். சரிங்களா, நீங்க நினைக்கிறது மாதிரி நான் கேட்டது மாதிரிலாம் அது ஒன்றும் தப்பான. என்ன கைஸ், நம்ம மைண்டு ரொம்ப டர்ட்டி மைண்டாக இருக்கு. ரைட்டு, இன்ஸ்டா வீடியோஸ் பார்க்க தொடங்கிட்டாலே அது அப்படி தான். மறுபடியும் சின்சான் வந்திருக்காப்புல,
லாக்டா. தலைவர் ரியாக்ஷன் பாத்தீங்களா? அவனும் பாருங்க அவன் என்ன பண்ணுதான். ஜூம் போட்டு வேற இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது வேற மாதிரி அனுப்பியிருக்கானோ. கடைசியாக ஒரு பென்டன் வீடியோ இது, நான் தான் எடுத்து வச்சேன் சொல்ல. இது வந்து கொஞ்சம் டார்க்கான வீடியோன்னு சொல்லலாம். 18+ தாண்டி டார்க்காக பண்ணியிருக்காங்க பாருங்க. This is the medical bay and this is my mom. தலைவனை பற்றி தெரியாதுல்ல, தலைவன் வந்து ஆக்ஷன்னாலும் அதிரடினாலும் பயங்கரமாக பண்ணுவான், அதை விட சிம்பிங்னா அதை விட பயங்கரமாக பண்ணுவான். இது ஆக்ஷன் மேடம். பார்த்தோம் மேடம், இது ஆக்ஷன். Nice to meet you. Yeah. Meeting you is the good. Oh. Right back at ya. Dude, that's my mom. இதை நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமாங்க. நான் இதை எடுக்கும் போது ஒரு 5 தடவை பார்த்துருப்பேன். திருப்பி இப்போ ஒரு 2-3 மாதம் கழிச்சு இப்போ ஒரு தடவை பார்த்தேன். இப்போ ஒரு தடவை பார்க்குறேன். ஆனால் பென்னை அடிச்சிக்கவே முடியாது சிம் பண்ணுறதில். அவன் சிம் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யால இது என்ன கார்ட்டூன், வந்து பசங்க பார்க்குற கார்ட்டூனா, இது அடல்ட் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் ஆடா அந்த மாதிரி சொல்லுவீங்க. பைதவே வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்பீடாக சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா நான் தான் உட்காந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணணும். பெருசாக பேசிடுறேங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியலை. பார்ட் 2 வீடியோ கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே வீடியோ இருக்குது, ஆனால் அந்த வீடியோ நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த ரியாக்ஷன் நான் போடாத காரணம் என்ன தெரியுமா? அது இதை விட பயங்கரமாக இருக்குங்க. ஒரு டிராகன் பால் வீடியோலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. சரி, அதெல்லாம் ஏன் இதுக்கு ஞாபகப்படுத்துவானே, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து ப்ரியாக்ஷன் வீடியோ போட மாட்டேன். பட் இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன். இந்த கண்டென்ட் போடவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் இன்ட்ரோவில் போட்டாமல அந்த வீடியோ மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா எடுத்து போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணுன்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஸோ பை த வே, இது என்னை மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் பண்ணும்போதே செம என்ஜாய் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கண்டென்ட் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி மச்சா பாரு இதை அப்படின்னு சொல்லிட்டு காணிங்க. அவனும் விழுந்து விழுந்து சிரிப்பான் இந்த சிம்ஸ் மீம்ஸில் வர்றது மாதிரி. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலில் இந்த மாதிரிலாம் இல்லை, இதை விட வேறு மாதிரி கார்ட்டூன் எல்லாருமே பார்க்குற கார்ட்டூன் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொளி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.